மறுபடியும் ஒரு மகாபாரத போர் ஒன்று நடக்க போகுது. மகாபாரத போர்னா சாக போகிறோமா அப்படின்னு கேட்டால், வாழ்கிறதுக்கான போர் தான் இது. 5 ஆண்களுக்கு ஒரு பெண் அப்படிங்கிறது மகாபாரத கதை. இனிமே வரக்கூடிய காலங்களில் 5 பெண்களுக்கு ஒரே ஒரு ஆண் மட்டும்தான் இருக்கக்கூடிய நிலை ஏற்படும் போல. அந்த அளவிற்கான ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு நம்ம உலகத்தில். அப்படி என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? ஆண்களுடைய இனம் அப்படிங்கிறதே அழிய போகுதா? இப்படி ஒரு கேள்வி பரவலாக பேசு பொருளாக மாறியிருக்கு. ஆராய்ச்சி என்ன சொல்லுது? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். ப்ரொசீடிங் ஆஃப் நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்ஸ், PNAS அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த ஆய்வு நிறுவனமும் ஜப்பானில் இருக்கக்கூடிய நிறுவனங்களும் ஒன்றாக சேர்ந்து எலிகள்கிட்ட ஒரு சோதனை ஒன்று நடத்துகிறாங்க. எப்பயுமே நம்மளுக்கு எலிகள்கிட்ட சோதனை நடத்துவாங்க, இல்லாட்டி குரங்குகிட்ட சோதனை நடத்துவாங்க. அந்த வகையில் இந்த சோதனை அப்படிங்கிறது ஆராய்ச்சியாளர்களுக்கு ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியாக பார்க்கப்பட்டது. ஏன் அப்படின்னா, இந்த மனித இனம் இருக்குல்ல, இல்லை பிற பாலூட்டிகள் இருக்குல்ல, இது எல்லாமே குரோமோசோம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை மையப்படுத்தி தான் அது ஆணா பொண்ணா அப்படிங்கிறத தீர்மானிக்கும். இப்போ மனித இனத்தை பொறுத்தளவில் ஒரு 12 வாரங்களில் அவங்க ஆணா பொம்பளை பிள்ளையா அப்படிங்கிறத வயிற்றில் இருக்கும்போதே உருவாக்கிட முடியும். இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு இவ்வளோ காலமாக. இப்போ என்ன இதில் புதிய பிரச்சனை அப்படின்னு கேட்டால், இனிமே வரக்கூடிய காலங்களில் இந்த ஆண் இனம் அப்படிங்கிறதே உருவாகாது அப்படிங்கிறது தான் பிரச்சனை. அது எப்படி அப்படின்னுங்கிற கேள்வி இருக்கும். ஆண் இனமே உருவாகாதா? அது எப்படிங்க? ஒரு ஆணும் பெண்ணும் கலந்து தானே உலகத்துக்கு புதுசாக வந்து ஒரு பெண்ணோ ஆணையோ உருவாக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இதே மாதிரி தானே எல்லா பாலூட்டிகள்லையும், ஒரு நாயிலிருந்து குதிரையிலேருந்து யானையிலேருந்து பன்னி வரைக்கும் எல்லாமே இதே தானே வேலையை செய்யுது. அப்படி இருக்கும்போது ஆண்களுடைய எண்ணிக்கைங்கிறது இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கவே இருக்காதுன்னு ஒரு ஆராய்ச்சி சொல்லுதுன்னா அது ரொம்ப பயமாக இருக்கே அப்படிங்கிற ஒரு நினப்பு வருதுல்ல. அப்போது ஒரு உயிராகட்டும் ஒரு இனமாகட்டும் எப்படி வந்து உருவாகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது மனிதர்களை பொறுத்தளவில் XX, அதற்கு பிறகு XY இந்த குரோமோசோம்கள் இருக்கக்கூடியவங்க தான் ஆணாவும் பெண்ணாகவும் பிறக்கிறாங்க. XX பெண்ணு, அதோட சேர்த்து ஒரு ஒய் குரோமோசோம் XY அப்படின்னு ஆட் ஆச்சு அப்படின்னா அது ஆண்கள். இப்போ இந்த ஒய் குரோமோசோம்னுடைய எண்ணிக்கை இருக்குல்ல, அது டோட்டலாக படுத்து போச்சு. இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போல்லாம் இந்த கருத்தரித்தல் மையத்துக்காக வர்றாங்கல்ல ஆண்கள், அவங்கக்கிட்ட இருந்து எடுக்கக்கூடிய ஸ்பேமில் ஒரு 100 ஆரோக்கியமான ஸ்பேமை வந்து தேர்ந்தெடுத்து டெஸ்ட்டுக்குன்னு சொல்லி வைக்கும்போது அதில் 4 குரோமோசோம், 4 உயிரணுக்கள் மட்டும்தான் நல்லா இருக்குங்கிறாங்க. அப்போ மீதி 96 அவன் உடம்புல செத்து போச்சு. அதனால தான் அந்த 4 குரோமோசோம், அந்த 4 உயிரணுக்களை வச்சாவது அடுத்து அவனுக்கு குழந்தை உருவாக்கி கொடுத்துட முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த விந்தணுவுக்கு சக்தி ஏற்றி அதற்கு பிறகு குழந்தையை பெற்றுக்கக்கூடிய சூழ்நிலை தான் இன்றைக்கி இருக்குது. பார்த்துக்கோங்க. அப்போது அந்த விந்தணுவுக்கான அந்த சக்திங்கிறதே குறைஞ்சி போச்சு. காரணம் என்னென்னா, ஆண்களுக்கான சத்தான உணவுகள் கிடைக்கிறதில்ல, அவங்களுக்கான ஒர்க் ப்ரெஷர் உள்ளிட்ட பிரச்சனைகள்னால தான் இன்றைக்கி வீதிக்கு வீதி இந்த கருத்தரிப்பு மையங்கள் அப்படிங்கிறது இருக்குது. சரி, நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே வரும். இப்போது இந்த PNAS என்ன ஆய்வு சொல்லுதுன்னா, இனிமேல் வரக்கூடிய காலங்களில் ஆண் இனம் முன்னே இருக்காது அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவங்க முன்வைக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஆச்சரியப்படுத்துது. 1438 மரபணுவில் 1393 மரபணுக்கள் செத்துப்போச்சு அப்படிங்கிறாங்க. ஐயையோ, அப்போ 40 மட்டும்தான் உசுரோடு இருக்கா? இந்த 40 வச்சு தான் இப்போவும் வந்து மனித இனத்தில் ஆண்கள் அப்படிங்கிற ஒருத்தவங்களே உருவாகிருக்காங்க. அப்போ மீசை தாடி வச்ச மனிதர்களை இனிமேல் பார்க்கவே முடியாது அப்படிங்கிறீங்க அதானே அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். நம்முடைய சாதாரணமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள். ஸ்டெம் செல்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஸ்டெம் செல்ஸ் அப்படிங்கிறது உடம்பில் இருக்கக்கூடிய நம்முடைய செல்களை எடுத்து
அதை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நோய் நொடியற்ற ஒரு ஆரோக்கியமான ஒரு குழந்தையை உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அந்த ஸ்டெம் செல்ஸ் எடுக்கிறாங்க. இப்படி நோய் நொடி இல்லாத அப்படிங்கிற வார்த்தை இங்கே தேவைப்படுது அப்படின்னா, மனுஷன் ஆரோக்கியமாக இருந்தால்தான் கலவையிலேயே ஈடுபட முடியும். அப்படிப்பட்ட அந்த கலவி அப்படிங்கிறதே கற்றுமற அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் நம்ம தமிழில் இருக்குது. ஆனால் இங்கே கற்கிறதுக்கான வாய்ப்புகளே இங்கே இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் இல்லை அப்படிங்கிறதுனால அதை எல்லாத்தையும் மறந்து போன இனமாக இன்றைக்கி மாறிக்கிட்டு இருக்கு உலகம். ஏர்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே பெரிய அளவில் மாட்டிக்கிட்டு இன்றைக்கி இந்த மனித இனம் அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஆராய்ச்சியாளர்கள் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட். ஒரு காலகட்டத்தில் தாத்தா பாட்டிமார்கள்லாம் 10-15 குழந்தைகள் பெற்றுக்கிட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒத்த குழந்தையை பெற்றுக்கிட்டு வளர்க்குறதுங்கிறதே பெரிய அளவில் சிரமமாக இருக்குது. இப்போது ஆண்களுடைய இனமே இருக்காது அப்படின்னு சொல்கிறது அதை விட பெரிய அளவிலான அதிர்ச்சி. நீங்கள் ஃப்ரான்ஸில் ஒலிம்பிக் நடந்ததில்ல, அந்த ஒலிம்பிக்கில் LGBTQ ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. லிவிங் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அந்த லிவிங் டுகெதர் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையினாலையும் குழந்தை பெற்றுக்கிறதுக்கான ஏஜை தள்ளி போட்டுட்டாங்க. இதன் காரணமாகவும் ஆண்களுக்கு மலட்டுத்தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம், எந்த நேரத்தில் வந்து விதை விதைக்கணுமோ அந்த நேரத்தில் விதை விதைச்சி அறுவடை பண்ணும்போது தான் அந்த அறுவடை வந்து சிறப்பாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி இந்த லிவிங் டுகெதருங்கிற வார்த்தை, 30 மேலே திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம், இது எல்லாமே ஆண்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தி அவங்களுடைய அந்த தாம்பத்திய வாழ்க்கை அப்படிங்கிறது கெட்டுப்போச்சு. ஸோ இந்த பிரச்சனைகளும் இந்த PNAS ஆய்வில் கருத்தில் எடுத்துக்கிட்டு எலிகள்கிட்ட சோதனை நடத்துகிறாங்க. எலிகள்கிட்ட நடத்தின சோதனையில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், இந்த ஒய் குரோமோசோம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா நான் புதிய பாலினத்தை உருவாக்கிட்டு போகிறேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அந்த எலிகள் வந்துருச்சான். அப்படின்னா என்ன, ஆண் இல்லை புதிதாக ஒரு பாலினத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கான். அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திருநங்கைகள் திருநம்பியர்னு நம்ம ஒரு கேட்டகரி சொல்கிறோம், முழுமையாக வளர்ச்சியடையாத உறுப்புகளை உடையவர்கள், அவங்களால் முழுமையாக ஒரு ஆணாவோ பெண்ணாவோ இருக்க முடியாது, இரண்டுக்கும் நடுவில் இருக்கிறதுனால தான் அவங்களால் எளிமையாக வாழ்க்கையை நடத்துறதுல நம்மளை மாதிரி சிரமங்கள் இருக்கு அவங்களுக்கு நடத்துறதில்ல, அது உங்களுக்கே தெரியும். ஸோ அதுக்காக அவங்கள நம்ம குறைத்து மதிப்பிடக்கூடாது, நம்மளில் ஒருத்தவங்க தான் அவங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்ம எடுத்திருக்கக்கூடிய டாப்பிக்கில் ஒரு புதிய பாலினத்தை எலிகள் உருவாக்குது அப்படின்னா இது எங்கே போய் நிற்க போகுதுன்னு யோசிச்சு பாருங்கள். அப்போது உண்மையிலேயே கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஆணே கிடைக்க மாட்டாங்க இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில். அது எங்கே போய் நிற்கும் அப்படின்னா, அடுத்த மகாபாரத போர் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரியான ஒரு சூழலுக்கு உருவாகிடும். நீங்கள் மகாபாரத கதையை எடுத்து படித்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் ஆண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தது, பெண்களுடைய எண்ணிக்கை கம்மியாக இருந்தது. அப்போது இந்த ஒரு விஷயத்தை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் ஒரு அதிரடியான முடிவுகள் அரசர்கள் அழகு எடுக்கப்பட்டது. அதில் ஒரு விஷயம்தான், 5 சேர்ந்து 1 திருமணம் செஞ்சாங்க. அன்னைக்கு பெண்களுடைய எண்ணிக்கை கம்மியாக இருந்தது, இன்றைக்கி தேதிக்கு ஆண்களோட எண்ணிக்கை கம்மியாயிடுச்சு அப்படின்னா 5 தான் கிடைப்பாங்க அப்படிங்கிற சூழல் உருவாயிரும். ஸோ இப்படி போய்கிட்டு இருக்கு நாட்டினுடைய நிலைமை. ஸோ நம்ம மறுபடியும் மகாபாரத காலகட்டத்துக்கே போக போகிறோமா அப்படிங்கிற பெரிய கேள்விகளை தான் இந்த PNAS அப்படிங்கிற ஆய்வு முடிவுகள் அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட்டாக கொடுக்குது. இன்னும் சில விஷயங்கள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. விந்தணுக்களை தானமாக பெற்று அதை வைத்து புதிய மனித இனத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளை பிரகாசப்படுத்திக்கிறாங்க. இப்போ குரோமோசோம் அப்படிங்கிறதே 12 தான் அது ஆணா பெண்ணா அப்படிங்கிறது பிரியும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அப்போது இந்த 12 அது ஆணாகவும் பெண்ணாகவும் மாற்றுவதற்கான வித்தையும் இந்த அறிவியல் கற்று வைத்திருக்கிறது. இங்கே சித்தர்களுடைய பாரம்பரியத்தில் சொல்லுவாங்க, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து கலவையில் ஈடுபடும்போது அது ஆணாக பிறக்கலாம் பெண்ணாக பிறக்கலாம் அப்படிங்கிறத அறிந்து வைத்திருப்பதாக சொல்லுவாங்க. ஆனால் அதற்கு பிறகு வந்து சேர்ந்ததற்கு பிறகு வந்து அது ஆணாவோ பெண்ணாவோ எப்போ மாறுது அப்படின்னா அந்த 12 நடக்கக்கூடிய மாற்றங்களை வச்சு தான் மாறுது. இப்போ இந்த டயத்தில் ஏதாவது வந்து குரோமோசோமை வந்து ஒய் குரோமோசோமை பூஸ்டப் பண்ணி விடுறதுக்கான வாய்ப்பையும் இந்த அறிவியல் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்குங்கிறாங்க.
ஸோ ஆண்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துறதுக்கு அளவுக்கு அதிகமான அளவில் ஒவ்வொரு ஆண்கள்கிட்ட இருந்தும் விந்தணுக்களை வாங்கக்கூடிய வேலையையும் இந்த பிஎன்ஏஎஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனம் செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறாங்க. ஸோ விந்தணுக்களை தாகமாக பெற்று இப்போது டெலகிராம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அந்த டெலகிராமினுடைய ஓனர் பேர் வந்து பாவல், பாவல் குரோவ் அப்படின்னு. அந்த பாவல் துரு வந்து இப்போ ஃப்ரான்ஸில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் எதுக்காக கைது செய்யப்பட்டிருக்கார் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் அவர் ஃப்ரான்ஸ் நாட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கே தடை விதிச்சிருக்காங்க. அவர் 100 குழந்தைகளுக்கு அப்பா தெரியுமா உங்களுக்கு, ஆனால் ஒரு குழந்தை கூட அவர் கூட கிடையாது. ஆனால் அவர் என்ன தெரியுமா செஞ்சுருக்காரு, அதுவும் அதிகமான அளவில் விந்தணுக்களை தானம் செய்திருக்கிறார். விந்தணுக்களை தானம் செய்ததனுடைய விளைவு அவர் உலகின் பல்வேறு நாடுகளில் தன்னுடைய குழந்தைகளை உருவாக்கியிருக்கார். அவர் பெரிய அளவில் சொத்து சேர்த்து வச்சிருக்கார். அந்த சொத்துக்கள்லாம் அவங்க உரிமை கோர முடியாது. ஆனால் அவங்க அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதுக்கான அருகதையும் கிடையாது. ஆனாலும் தன்னுடைய ஜென்ரேஷனை அவர் உலகின் பல்வேறு நாடுகளுக்கு உற்பத்தி செய்திருக்கிறாருங்கிறது தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்படி பிஎன்ஏஎஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தால் தொடர்ச்சியாக விந்தணுக்கள் தானமாக பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. உலகம் முழுவதும் ஸ்டெம் செல்ஸ் ஓனர்ஸினுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டுருக்கு. நோய் நொடியற்ற ஆரோக்கியமான வாழ்வை உருவாக்கணும், அந்த நோயை எப்படி க்யூர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேயே அந்த தொப்புள் கொடியாக அறுக்கும் போதே ஸ்டெம் செல்லில் தாயினுடைய அந்த கர்ப்பப்பையிலேருந்து வெளியில் வரும்போது அந்த தொப்புள் கொடியில் இருந்து எடுக்கப்படுறது தான் இந்த ஸ்டெம் செல்ஸ். ஸோ அந்த ஸ்டெம் செல்ஸையே வந்து டோட்டலாக எடுத்து சேகரிக்கக்கூடிய பெரிய பெரிய கலன்களில் வச்சு சேகரிக்கக்கூடிய வேலையை இன்றைக்கி இருக்கக்கூடிய மருத்துவத்துறை செய்கிறாங்க. ஸோ நோயினுடையற்ற ஆரோக்கியமான வாழ்வு இருந்தால் மட்டும்தான் இங்கே குழந்தை பெற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் அறிவியல் சொல்லிக் கொடுக்குது. இது ஒரு புறம், விந்தணு தானம் ஒரு புறம். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இந்த புதிய பாலினத்தை உருவாக்குவதற்கான முயற்சி, LGBTQ அப்படிங்கிற கம்யூனிட்டியை உலகம் முழுவதும் பரப்புவதற்கான வேலையை ஃப்ரான்ஸ் உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் செய்யுது. ஒரு காலகட்டத்தில் நம்மெல்லாம் குழாய் போட்ட பேண்ட்டும்பாங்க, குழாய் பட்ட டவுசரும்பாங்க. இன்றைக்கி அதே பேண்ட்டை தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம், வேட்டிகளை மறந்துட்டோம். அதே மாதிரி தான் இன்னும் கொஞ்சம் காலகட்டத்தில் நம்ம எதெல்லாம் வந்து நம்முடைய பழக்க வழக்கமாக இருந்து அதை மாற்றிக்கிட்டோமோ அதே மாதிரி மேற்கத்தைய நாடுகள் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை தான் இங்கே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு அங்கே ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அதை செய்கிறாங்கன்னா 100 வருஷத்துக்கு அப்புறம் இது இங்கே ஃபேஷன் ஆகிடுது. இப்போ ஃப்ரான்ஸில் LGBTQ திருநங்கை திருநம்பியர் சேர்ந்து வாழலாம், சாதாரண மக்கள் வந்து லிவிங் டுகெதரில் சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற கல்ச்சர் இங்கே வந்தது மாதிரி, இன்னும் கொஞ்சம் காலகட்டத்தில் கல்யாணம் செஞ்சுக்காமல் பெண்ணும் பெண்ணும் சேர்ந்து வாழக்கூடிய நிலை, ஆணும் ஆணும் சேர்ந்து வாழக்கூடிய நிலை உருவாகும். அப்படி உருவாகும் போது மனித இனத்தினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிங்கிறது இருக்காது. ரோபோக்களை நம்பி வாழக்கூடிய சூழ்நிலை சீனா மாதிரி உருவாயிடும். இன்றைக்கி சீனா முழுக்க முழுக்க ரோபோக்களை மட்டும் வச்சே வந்து உலகத்தை இயக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. எலக்ட்ரிக் கார் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் உருவாக்கிட்டாங்க. அந்த எலக்ட்ரிக் காரை உருவாக்கிட்டாங்க, விற்கிறதுக்கான வாய்ப்பு தெரியாமல் சீனா திண்டாடிக்கிட்டு இருக்கு. டெஸ்லாவினுடைய ஓனர் பெரிய அளவில் எலக்ட்ரிக் கார்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு, சேட்டலைட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு, அங்கே போய் வாழ்கிறதுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி தரேங்கிறாரு. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, முழுக்க முழுக்க சைனாவில் ரோபோவை நம்பி மட்டுமே மக்களுடைய வாழ்க்கை நகர்ந்துக்கிட்டு இருக்கு. ரோபோவே எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துருது. அப்படி இருக்கும்போது அன்னோனியம் அப்படிங்கிறது இங்கே கட்டாயிரும். ரோபோ இருந்ததுன்னா போதும், என்னுடைய வாழ்க்கை துணையாக நான் ரோபோவை ஏற்றுக்கிறேன், ரோபோவையே கல்யாணம் பண்ணிக்கிறேன், ரோபோ கூடையே சேர்ந்துருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு. படிக்கக்கூடிய பாடத்தில் இருந்து வாழ்க்கை முறை எல்லாமே ரோபோவோடையே சீன மக்கள் வாழத் தொடங்கிட்டாங்க. இனிமே ரோபோக்களோடு தான் மனிதனுடைய வாழ்க்கை அப்படிங்கும்போது ரோபோக்கள் மனிதனை ஆளத் துவங்கும். அப்படி இருக்கும்போது நம்முடைய 6 அறிவு அப்படிங்கிறது அத்து போய் 5 ஜீவன்களாக வாழப்போகிறோம். கலவி அப்படிங்கிறதும் கற்று மறந்துவிட்டோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த பிஎன்ஏஎஸ் ஆய்வின் மூலியமாக நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய சில பேர் வந்து கொல்கத்தா டாக்டர் மாதிரி படுகொலைகள் அப்படிங்கிறது பாலியல் தொடர்பான பிரச்சனைகளையும் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இது ஒரு புறம் இப்படி இருக்குது. இன்னொரு புறம் அறிவியல் மேம்பட்ட அரசியலை தனக்குள்ளே புகுத்தி அதில் மகாபாரத மாதிரியான ஆன்மீக அந்த இதிகாசங்களையும் வரலாற்று உண்மைகளையும் இந்த இடத்துல பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா, நடக்கக்கூடிய சம்பவங்கள் இனிமேல் எதிர்காலத்தில் 12 மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண் இனம் அப்படிங்கிறது அழிய போகிறது அப்படிங்கிறத இந்த பிஎன்ஏஎஸ் ஆய்வு முடிவுகள் நமக்கு கற்று தருது. வாங்க உலக அரசியல் படிப்பு. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.